ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அக்கௌண்டன்சியில் 7th சாப்டரில் எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் சம்மு ப்ளூ ப்ராக்ரஸ் வரையிற நிர்மம். 50,000 சாதாரண பங்குகளை பங்கு ஒன்று ரூபாய் 10 வீதம் வெளியிட்டது. விண்ணப்பத்தின் போது ரூபாய் 2, ஒதுக்கீட்டின் போது ரூபாய் 4, முதலாவது அழைப்பின் போது ரூபாய் 2 மற்றும் இரண்டாவது அழைப்பின் போது ரூபாய் 2 செலுத்தப்பட வேண்டும். அனைத்து பங்குகளும் ஒப்பப்பட்டன மற்றும் அனைத்து தொகைகளும் முறையாக பெறப்பட்டன. குறிப்பேட்டு பதிவுகள் தரவும். என்ன சொல்கிறாங்க, ப்ராக்ரஸ் நிறுவனம் 50,000 சாதாரண பங்குகள் வச்சிருக்கிறது. ஒரு பங்கு ரூபாய் 10. இந்த 10 ரூபாய் விண்ணப்பத்தின் போது 2 ரூபாய் கொடுக்கணும், ஒதுக்கீட்டில் 4 ரூபாய் கொடுக்கணும், முதலாவது அழைப்பில் 2 ரூபாய் கொடுக்கணும், இரண்டாவது அழைப்பில் 2 ரூபாய் கொடுக்கணும். இதையெல்லாம் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் 10 ரூபாய் வந்துடும். 2, 6, 8, 10 மொத்தம் 10 ரூபாய். இந்த கடைசியாக அந்த 2 ரூபாய் கொடுக்கும்போது அது முற்றும் செலுத்தப்பட்ட பங்குகள் அப்படின்னு ஆயிடும். சரி, அப்புறம் அனைத்து பங்குகளும் ஒப்பப்பட்டன. எத்தனை பங்குகள் வெளியிட்டானோ அத்தனையும் ஒப்பப்பட்டன, வாங்கிட்டாங்க, இத்தாச்சு. மற்றும் அனைத்து தொகைகளும் முறையாக பெறப்பட்டன. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, விண்ணப்பத்தில் கரெக்டாக தொகை வந்துச்சு, ஒதுக்கீட்டில் ஒதுக்கீடு செஞ்ச உடனே ஒதுக்கீட்டு தொகை வந்துருச்சு, ஃபஸ்ட் அழைப்பு கேட்கும்போது அது ஃபுல்லாக வந்துருச்சு, செகண்ட் அழைப்பு கேட்கும்போது சரியாக வந்துருச்சு, வர வேண்டிய எல்லா காசும் சரியாக வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம குறிப்பேட்டு பதிவுகள் தரவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குறிப்பேட்டு பதிவுகள் நம்ம எப்படி கொடுக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதாவது விண்ணப்பத்தின் போது 2 ரூபாய் இல்லையா, எத்தனை பங்குகளுக்கு 2 ரூபாய் அவங்க கொடுக்க போகிறாங்கன்னா 50,000 பங்குகளுக்கு 2 ரூபாய் வீதம் விண்ணப்பத்தொகை அவங்க கொடுக்கணும். விண்ணப்பத்தொகை பெறுவதற்குரிய என்று ஏற்கனவே நான் அங்கே மாடல் கொடுத்துட்டேன் உங்களுக்கு, குறிப்பேட்டு பதிவுகள், அதை மனப்பாடம் செஞ்சுட்டுப்பேங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி மனப்பாடம் செய்யலைன்னா சீக்கிரம் மனப்பாடம் செஞ்சுருங்க, அப்போ இந்த கணக்கு ஈஸியாக உங்களால் போட முடியும். ஃபஸ்ட்டு விண்ணப்பத்தொகை பெறும்போது வங்கி கணக்கிற்கு பற்றி பங்கு விண்ணப்ப கணக்கிற்கு வரவு இந்த 50,000 இன்ட்டு விண்ணப்பத்தொகையான 2 ரூபாய் பெருக்கி 1,00,000 இங்கே போட்டுக்கோங்க. 1,00,000 வங்கி கணக்கிற்கு பற்று 1,00,000, பங்கு விண்ணப்ப கணக்கிற்கு பற்று 1,00,000. இது 50,000 இன்ட்டு 2 பங்கு விண்ணப்பத்தொகை பெற்றது குறித்து. சரி, இந்த விண்ணப்பத்தொகை நம்ம பங்கு முதலுக்கு மாற்றிக்கணும். எல்லாமே அது விண்ணப்ப தொகையாக இருக்கக்கூடாது, அது பங்கு முதலுக்காக தான் அது பெற்றது. அதனால் பங்கு விண்ணப்பத்திலிருந்து எடுத்து பங்கு முதலுக்கு மாற்றிக்கணும். அதனால் பங்கு விண்ணப்ப கணக்கிற்கு பற்று பங்கு முதல் கணக்கிற்கு வரவுன்னு இந்த 1,00,000 அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. 1,00,000 பங்கு விண்ணப்பத்தொகை பங்கு முதலுக்கு மாற்றியதுன்னு ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. சரி, அடுத்தது ஒதுக்கீடு செய்யணும். ஒதுக்கீடு செய்வாங்க, ஒதுக்கீடு செய்கிறதுக்கு என்ட்ரி, ஒதுக்கீட்டு தொகை பெறறதுக்கு ஒரு என்ட்ரி. இப்போ ஒதுக்கீடு செய்கிறதுக்கு என்ட்ரி பங்கு ஒதுக்கீடு கணக்கிற்கு பற்றி பங்கு முதல் கணக்கிற்கு வரவு, அதாவது 50,000 இன்ட்டு 4 ரூபாய், ஒதுக்கீட்டுக்கு 4 ரூபாய் சொல்கிறாங்க. அதனால் 50,000 இன்ட்டு 4 ரூபாய் தான் ஒதுக்கீட்டு தொகை அவங்க கொடுக்கணும். அதை தான் நம்ம இங்கே கேட்குறோம். பங்கு ஒதுக்கீடு கணக்கிற்கு பற்று பங்கு முதல் கணக்கிற்கு வரவுன்னு இரண்டையும் பெருகின தொகையான 2,00,000 ரெண்டு இடத்துலையும் போட்டுருங்க. பங்கு ஒதுக்கீடு கணக்கிற்கு பற்று 2,00,000, பங்கு முதல் கணக்கிற்கு வரவு 2,00,000. இது ஒதுக்கீட்டு தொகை பெற வேண்டியது. ஒதுக்கீடு அவங்க கேட்குறாங்க, ஒதுக்கீட்டு தொகை கொடுத்துட்றாங்க, ஒதுக்கீடு செஞ்சிடறாங்க, அதனால் ஒதுக்கீட்டு தொகை கேட்குறாங்க. அப்போது ஒதுக்கீட்டு தொகை பெறும்போது வங்கி கணக்கிற்கு பற்று இந்த 2,00,000 எதற்காக பெறப்பட்டது, ஒதுக்கீட்டிற்காக பெறப்பட்டது. பங்கு ஒதுக்கீட்டு கணக்கிற்கு வரவு 2,00,000. ஒதுக்கீட்டு தொகை பெற்றாகிவிட்டது. வங்கி கணக்கிற்கு பற்று பங்கு ஒதுக்கீட்டு கணக்கிற்கு வரவு 2,00,000. இந்த 2,00,000 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது முதலாவது அழைப்பு கேட்குறாங்க. பங்கு முதலாவது அழைப்பு கணக்கிற்கு பற்று பங்கு முதல் கணக்கிற்கு வரவே, அதாவது 50,000 முதலாவது அழைப்பு 2 ரூபாய், அதனால் ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா அதுதான் அவங்க கொடுக்கணும் முதலாவது அழைப்புக்கு. அதனால் பங்கு முதலாவது அழைப்பு கணக்கிற்கு பற்று 1,00,000, பங்கு முதல் கணக்கிற்கு வரவு 1,00,000. முதலாவது அழைப்பு கோரியது, கேட்டது, இப்போ இந்த காசு வரும். வங்கி கணக்கிற்கு பற்று பங்கு முதலாவது அழைப்பு கணக்கிற்கு வரவே 1,00,000, 1,00,000 போட்டுக்கோங்க. அடுத்தது இரண்டாவது அழைப்பு கோருகிறார்கள். பங்கு இரண்டாவது அழைப்பு கணக்கிற்கு பற்று பங்கு முதல் கணக்கிற்கு வரவே, அதாவது 50,000 இன்று இரண்டாவது அழைப்புக்கு 2 ரூபாய், ரெண்டையும் பெருக்கீங்கன்னா 1,00,000. பங்கு இரண்டாவது அழைப்பு கணக்கிற்கு பற்று 1,00,000, பங்கு முதல் கணக்கிற்கு வரவு 1,00,000. இந்த பங்கு இரண்டாவது அழைப்பு பெறுகிறார்கள், பெற்றால் வங்கி கணக்கிற்கு பற்று பங்கு இரண்டாவது அழைப்பு கணக்கிற்கு வரவு இந்த 1,00,000 அப்படியே இங்கே போட்டுக்குவாங்க.
இது இரண்டாவது அழைப்பு தொகை பெற்றது. இரண்டாவது அழைப்பு தொகை பெற்றது இங்கே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதாவது பாருங்கள், விண்ணப்ப தொகை கேட்டாங்க, விண்ணப்ப தொகை ஃபஸ்ட்டு வந்துடும், விண்ணப்ப தொகை வந்துருச்சு, ஒதுக்கீடு செஞ்சாங்க, ஒதுக்கீட்டு தொகை பெற்றுக்கொண்டார்கள். முதலாவது அழைப்பு கேட்டாங்க, முதலாவது அழைப்பு தொகை பெற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது அழைப்பு கேட்டாங்க, இரண்டாவது அழைப்பு தொகை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் எல்லா தொகையும் முறையாக பெறப்பட்டதுன்னு ஒரு லைன் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதனால இதுதான் சொல்கிறது, கேட்டது எல்லாமே கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது குறை ஒப்பம் பாருங்க. குறை ஒப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் பாருங்கள், சம்பத் நிறுவம் 25,000 பங்குகளை பங்கு ஒன்றுக்கு 10 என பொதுமக்களுக்கு வெளியிட்டது. அவங்க வெளியிட்டது எவ்வளவு? 25,000 பங்குகள். ஆனால் அவர்கள் பொதுமக்கள் எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்கன்னா, பொதுமக்களால் 24,000 பங்குகள் தான் ஒப்பப்பட்டன. அவங்க வெளியிட்டதோ 25,000 பங்குகள், ஆனால் பொதுமக்கள் வாங்கினதோ 24,000 பங்குகள் தான். இந்த மாதிரி அதிகமாக வெளியிட்டு குறைவாக வாங்கப்பட்டால் அதற்கு பெயர் தான் குறை ஒப்பம் என்று அழைக்கப்படுகிறது. இது தியரியல் குவெஸ்டின்ல கூட கேட்பாங்க, குறை ஒப்பம் என்றால் என்ன? அதிகமான பங்குகள் வெளியிட்டு குறைவாக பங்குகள் ஒப்பப்பட்டால், அதாவது பொதுமக்களால் வாங்கப்பட்டால், அதை குறை ஒப்பம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதிரி கணக்கில் நம்ம என்ன செய்யணும்னா, 25,000 ரூபாய் அங்கே 25,000 பங்குகள் கொடுத்துருந்தாலும் இப்போ இந்த கணக்குக்கு இதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லை. நாம் எதை வச்சு ஆரம்பிக்கணும்னா, இந்த 24,000 வச்சு தான் ஆரம்பிக்கணும். அப்படி பார்த்தா பங்கு ஒன்றுக்கு 10 என பொதுமக்களுக்கு வெளியிட்டது. விண்ணப்பத்தின் போது 3, ஒதுக்கீட்டின் போது 4, முதல் மற்றும் இறுதி அழைப்பு ரெண்டு அழைப்பு ஒரே அழைப்பு, ஒரே அழைப்பு தான். ஃபஸ்ட் அழைப்பு ரெண்டாவது அழைப்பு தனித்தனியாக இல்லை, ஒரே அழைப்புலே வாங்கிறாங்க 3 ரூபா. பாருங்கள், 4, 3, 7, 3, 10 10 ரூபா ஆயிடுச்சு. அப்போது இதுக்கு எப்படி நம்ம கணக்கு பண்ணும்? இயக்குனர் அனைத்து பங்குகளையும் ஒதுக்கீடு செய்தனர். பொதுமக்களை வெளியிட்டு ஒப்பப்பட்ட 24,000 பங்குகள் வந்துச்சு, எல்லாத்தையும் அவங்க விற்றுட்டாங்க. அதற்காக தொகை முழுவதும் முறையாக பெறப்பட்டது. இதுலேயே அப்படி தான், விண்ணப்பத் தொகை பெற்றது, ஒதுக்கீடு முழுசாக பெற்றுடுது, அந்த அழைப்பு தொகையும் முழுசாக பெற்றுக்கொண்டார்கள். எதுவுமே அங்கே நிலுவை கிடையாது, எல்லாமே முறையாக பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அது கணக்கு எப்படி போடுறதுன்னு பாருங்கள். குறை ஒப்பம் ஃபஸ்ட்டு பாருங்கள், வங்கி கணக்கிற்கு பற்று, பங்கு விண்ணப்ப கணக்கிற்கு வரவு. எத்தனை பங்குகள் ஒப்பப்பட்டன? 24. இந்த 24,000 வச்சு தான் நீங்கள் கணக்கு ஃபுல்லாக போடணும். 24,000 என்ற விண்ணப்பத் தொகையான 3 ரூபா பங்கு விண்ணப்பத் தொகை பெற்றது. 24,000 என்ற 3, 72,000 வங்கி கணக்கிற்கு பற்று, பங்கு விண்ணப்ப கணக்கிற்கு வரவு 72,000 பங்கு விண்ணப்பத் தொகை பெற்றது குறித்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த பங்கு விண்ணப்பத் தொகையை பங்கு முதலுக்கு மாற்றணும். அதுக்கு என்ட்ரி, பங்கு விண்ணப்ப கணக்கிற்கு பற்று, பங்கு முதல் கணக்கிற்கு வரவு 72,000 72,000. இந்த 72,000 தான் இது. இதில் ப்ராக்கெட்டில் பங்கு விண்ணப்பத் தொகை பங்கு முதலுக்கு மாற்றியது குறித்து. சரி, இப்போ ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஒதுக்கீடு செய்யும்போது என்ட்ரி என்ன? பங்கு ஒதுக்கீடு கணக்கிற்கு பற்று, பங்கு முதல் கணக்கிற்கு வரவு, இது 24,000 இன்ட்டு ஒதுக்கீட்டு தொகையான 4 ரூபாய் அதுதான் ஒதுக்கீடு. அவங்க தொகையை கோருகிறார்கள், கேட்குறாங்க ஒதுக்கீடு தொகை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ கேட்குறாங்க? 96,000 கேட்குறாங்க. அதுதான் பங்கு ஒதுக்கீடு கணக்கிற்கு பற்று 96,000, பங்கு முதல் கணக்கிற்கு வரவு 96,000. இது ஒதுக்கீட்டு தொகை கோரியது குறித்து கேட்குறாங்க, ஒதுக்கீட்டு தொகை கொடுங்கன்னு. வந்துருச்சு அதுவும், வங்கி கணக்கிற்கு பற்று, பங்கு ஒதுக்கீட்டு கணக்கிற்கு வரவு, இந்த 96,000 இங்கே எடுத்து போட்டுக்கோங்க. வங்கி கணக்கிற்கு பற்று 96,000, பங்கு ஒதுக்கீட்டு கணக்கிற்கு வரவு 96,000 பங்கு ஒதுக்கீட்டு தொகை பெற்றது குறித்து. ஒதுக்கீட்டு தொகை கேட்டாங்க, அந்த தொகையும் வந்துருச்சு. அடுத்தது அழைப்பு கோருகிறார்கள். அதாவது இங்கே ஒரே அழைப்பு தான், அதுதான் முதல் அழைப்பு, அதே தான் இரண்டாவது அழைப்பு கூட. இதில் பங்கு முதலாவது மற்றும் இறுதி அழைப்பு கணக்கிற்கு பற்று, பங்கு முதல் கணக்கிற்கு வரவு, அதாவது 24,000 × 3 இதுதான் அழைப்பு தொகை. இது ரெண்டையும் பெருக்கி 72,000 போட்டுருங்க. பங்கு முதலாவது மற்றும் இறுதி அழைப்பு கணக்கிற்கு பற்று 72,000, பங்கு முதல் கணக்கிற்கு வரவு 72,000 அந்த தொகை பெற்றுக்கொண்டோம். பெற்றதுக்கு என்ன என்ட்ரி? வங்கி கணக்கிற்கு பற்று, பங்கு முதலாவது மற்றும் இறுதி அழைப்பு கணக்கிற்கு வரவு, இந்த 72,000 இங்கே 72,000 போட்டுக்கோங்க, இங்கேயும் 72,000 போட்டுருங்க. முதலாவது மற்றும் இறுதி அழைப்பு தொகை பெற்றது குறித்து இந்த தொகை
பெற்றதுக்கு என்ட்ரி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், 25,000 அங்கே பங்குகள் இருந்தாலும் 24,000 தான் பங்குகள் ஒப்பப்பட்டன. 25,000 பங்குகள் அங்கே வெளியிட்டாலும் 24,000 தான் பொதுமக்களால் ஒப்பப்பட்டன. 25,000 வெளியிட்டாலும் 24,000 தான் வித்துச்சு. அதனால் வித்தத்துக்குரியது தான் நம்ம எல்லாத்துக்குமே போடணும். விண்ணப்பத்துக்கு 24,000, ஒதுக்கீட்டுக்கு 24,000, முதலாவது மற்றும் இறுதி அழைப்புக்கு 24,000. அதை தான் நம்ம இங்கே செஞ்சுருக்குறோம். 24,000 பங்கு விண்ணப்பத்தொகை பெற்றது, அது பங்கு முதலுக்கு மாற்றினது. 24,000 மற்றும் 4 ரூபா பங்கு ஒதுக்கீடு செய்தது கேட்டது, ஒதுக்கீட்டு தொகை பெற்றது. அதே மாதிரி முதலாவது மற்றும் இறுதி அழைப்புக்கு 3 ரூபா வீதம் 24,000 கேட்டது பெற்றது. இவ்வளோதான் இந்த கணக்கு. அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.